எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் டாக்கி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எந்த படம் பார்க்க போகிறோம்னா, ஹாலிவுட்டில் 2016 ரிலீஸ் ஆன அடல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு 18+ படத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நிறைய பேசாமல் படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை ஆர் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டுன பொண்டாட்டி இன்னொருத்தங்க கூட கள்ள தொடர்பில் இருக்கும்போது அங்கே கட்டுன புருஷன் போய் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. நம்ம நிறைய பேசாமல் படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் டாக்கி 2.0 சேனலோட அஃபிஷியல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார் வேகமாக ரோட்டில் போயின்னு இருக்குது. அப்போது அந்த காருக்குள்ளே ஒருத்தன் அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஆனிவர்சரி, அதாவது கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி அவனோட பொண்டாட்டிக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஆசையாக பாசமாக பேசிகிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ அப்படியே ஃபோன் பேசிகிட்டே இவன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறான். அது என்ன இடம்னு பார்த்தா, அது ஒரு ஹார்ட்வேர் ஷாப். அதாங்க, நம்ம வீட்டில் குழாயெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்க போவோம்ல, அந்த இடம் தான். அங்கே தான் நம்ம ஹீரோ வேலை செய்கிறான். நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நல்ல பையன். எந்த அளவுக்கு நல்லவனா, இவனோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு அழகான பொண்ணு. வாண்டடாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசினாலும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவான். இதுலேயே தெரியுது நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு நல்லவனு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, அது என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் அவனோட குழந்தையும் சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு தான். அதனால் நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸில் ஓவர் டைம் எல்லாம் கேட்டு வாங்கி வேலை செய்கிறான் அவனோட குடும்பத்துக்காக. இப்படி நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அதை நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி ஹலோ யாருன்னு கேட்கும்போது பார்த்தா, அது ஹீரோவோட ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருக்கேன். ஏங்க, நான் இந்த மாதிரி ஆனிவர்சரிக்காக பொருட்கள் எல்லாம் வாங்க வெளியில் வந்திருக்கேன். ஸோ நான் வீட்டில் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒய்ஃப் ஹீரோ கிட்டே சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அவனோட ஒய்ஃப் கிட்டே பாசமாக பேசுகிறத அங்கே ஹீரோ கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு, சே எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு பாசமான புருஷன் இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸில் போய் ஹாஃப் டே லீவ் சொல்லிவிட்டு அவனோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக விஷ் பண்ணணும்னு நினச்சி அங்கேருந்து காரில் கிளம்பி வீட்டுக்கு போகிறான். அப்படி இவன் வீட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்கும்போது ஒரு கார் இவனை இடிக்கிற மாதிரி வந்து அங்கிருந்து வேகமாக போகுது. எவனோ குடிகார வண்டியை தண்ணியை போட்டு ஓட்டுறான்னு நினச்சி நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவனோட ஒய்ஃபுக்காக வாங்கிட்டு வந்த புக்கேவை டேபிளில் வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவி ரிமோட் எடுக்கலான்னு எதிர்ச்சியாக நம்ம ஹீரோ திரும்பும்போது அங்கே அவன் ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் இருக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன இவன் வெளியில் போகிறான்னு சொன்னால், ஆனால் பேக் இங்கே இருக்குன்னு நினச்சி அவனோட பொண்டாட்டி ஃபோனுக்கு கால் பண்ணுறான். அப்போ அவன் வீட்டோட பெட்ரூமில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. இதை கேட்ட நம்ம ஹீரோ என்னடா இந்த சத்தம் அப்படின்னு அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு போய் அந்த ரூமோட கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு மொட்டந்தலையும் கூட கள்ள தொடர்பில் இருக்கா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு உடஞ்சி போயிடுறான். அவனால் இதை தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான், ரொம்ப அழுகுறான். நம்ம ஹீரோக்கு கோவம் உச்சத்துக்கு வருது. நம்ம ஹீரோ பொறுமையாக கீழே போய் ட்ரால் இருந்த ஒரு கன்னை எடுத்துன்னு வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் அந்த மொட்டத்தலையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். நம்ம இவ்வளோ பாசமாக இருந்தோம், நம்ம பொண்டாடி நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினச்சி வாழ்க்கையே வெறுத்து போய் வீட்டோட ஆளில் இருக்கிற சோஃபாவில் உட்கார நம்ம ஹீரோ. இப்போ தான் ஒன்று தெரிய வருது, இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாம் நம்ம ஹீரோ அவன் நினச்சி பார்த்தது. நம்ம ஹீரோ அந்த ரூமில் இருந்து அழுதுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று தோணுது, நமக்கு துரோகம் பண்ண நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணிடலாம்னு நினச்சி நம்ம ஹீரோ கீழே ட்ரால் இருந்த கன்னை எடுத்துகிட்டு இவனோட ஒய்ஃப் ரூமுக்கு போகிறான். நம்ம ஹீரோ உள்ளே வந்தது கூட தெரியாமல் ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொட்டத்தாலேயே நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து போய் ஓரமாக நிற்கிறான். இந்த பக்கம் ஒய்ஃப்காரியும் ஓரமாக போய் நின்று நம்ம ஹீரோ கிட்ட, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்னு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை எதுவும் பேசாமல் அந்த மொட்டத்தலைங்கிட்ட போய், டே யாராணி, என் பொண்டாட்டி எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனும் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இன்டர்நெட்டில் தான் பழகணும், அப்படியே பேசி பழகி இப்போ இப்படி இருக்கோன்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஏன்டா நார பயலு, என் பொண்டாட்டி உனக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாலா, எவ்வளோ நேரம் கொடுத்தா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கேவலமாக பேசினே இருக்கான். அப்போ ஹீரோ அந்த மொட்டத்தலையோட ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு பர்ஸை எடுத்து அந்த பர்ஸில் மொட்டத்தலையினை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மொட்டத்தலையினோட பர்ஸில் நிறைய பணம் இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ, ஏண்டா நீ என்ன போதை பொருள் ஏதாச்சும் கடத்துறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் அவனோட ஒய்ஃபை பார்த்து கேவல கேவலமாக அசிங்க அசிங்கமாக கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்டி டேஷ், நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எவன் கூட வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது ஒய்ஃப்காரையும் ஒரு ஆக்டிங்காக போடுவா பாருங்கள்,
நம்ம ஊர் சீரியலே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும் அவளோட ஆக்டிங். ஏங்க, நான் நமக்காக தான் இந்த மொட்டைங்கிட்ட பணம் கேட்டிருந்தேன், அந்த பணத்தை வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தலான்னு இருந்தேன், எல்லாம் உங்களுக்காக தான் ஒரு ஆக்டிங்க பொண்டாட்டிக்காரி போடுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோ அவளை அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ஒரு ஓரமா உட்கார சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மொட்டையங்கிட்ட வந்து அவனை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்கிறான் நம்ம ஹீரோ. அப்பதான் மொட்டையும் ஒரு ஃபிளாஷ்பேக்காக சொல்றான், இந்த மாதிரி அவன் ஆர்மியில ஃபிளைட் பைலட்டா இருந்ததாகவும் அவனுக்கு அழகான ஒய்ஃபும் அவளோட வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னு அந்த மொட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு மொட்டையன் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். மொட்டையன் கெஞ்சிருதை பார்த்த ஹீரோவோட பொண்டாட்டிக்காரி மொட்டையனுக்கு சப்போர்ட் பண்றா, இந்த மாதிரி நான் இங்க தான் இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த மொட்டைய வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு காண்டான நம்ம ஹீரோ, இங்க நீங்க ரெண்டு பேருமே குற்றவாளிங்க, இங்க நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் நேராக கண்ணை நீட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சேர்ல உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு மொட்டையனோட ஃபோனை எடுத்து அவங்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இங்க என்ன நடந்துச்சு, நீ எந்த நிலைமையில இங்க இருக்க, இதையெல்லாம் நீ இப்போ உன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ மொட்டையனை பார்த்து சொல்கிறான். அதுக்கு மொட்டையன் இல்லை முடியாதுன்னு சொல்லும்போது ரெண்டு புல்லட்டை மொட்டையன் பக்கத்தில் இருக்க கண்ணாடியில் நம்ம ஹீரோ இறக்க, அதை பார்த்து பயந்து வேறு வழி இல்லாமல் மொட்டையன் அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கும்போது அங்கே அவளோட புருஷன் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் துப்பாக்கி முனையில் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் அவன் சொல்லிடுறான். இதை கேட்டு மொட்டையை மொண்டாட்டி உடஞ்சி போகிறான். ஏற்கனவே அவள் கன்சுவ வேற இருக்கா, இப்போ இதை கேட்டு தாங்க முடியாத வழியை அனுபவிக்கிறாள். ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு மொட்டையை மொண்டாட்டி இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே பேசுகிறான். இவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக ஏதோ ரகசியமாக பேசிட்டு நம்ம ஹீரோ ரிலாக்ஸாக வந்து சேரில் உட்காறான். கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ ஒருத்தங்க வீட்டோட கதவை தட்டுறாங்க. யாருன்னு நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்த்தா அங்கே நம்ம மொட்டையனோட பொண்டாட்டி தான் வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இதை நம்ம பண்ணியாகணுமான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்கும்போது அதுக்கு மொட்டையனோட பொண்டாட்டியும் ஆமாம் பண்ணியாகணும்னு சொல்கிறா. இப்போதான் படத்துலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அது என்னன்னா ஹீரோவோட ஒய்ஃப் முன்னாடியும் மொட்டையன் முன்னாடியும் நம்ம ஹீரோவும் மொட்டையன் ஒய்ஃபும் கொஞ்சம் ஒன்று மண்ணாக இருக்காங்க. இதை பார்க்குற மொட்டையனும் பொண்டாட்டிகாரியும் கதறாங்க, வேணா விட்டுருங்க போதும் போதுன்னு. ஆனால் நம்ம ஹீரோ எல்லா சாவகாசமாக செஞ்சு முடிச்சுட்டு மொட்டையனோட பொண்டாட்டிகாரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனை நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ மொட்டையனோட ஒய்ஃப்காரி, இல்லை நான் அவனை பழி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் அவன் செத்த போனோம், நீ அவனை போலீஸில் பிடிச்சி கொடு இல்லைன்னா அவனை கொலை பண்ணு, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு மொட்டையனோட பொண்டாட்டி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான். இப்போ முடிவு நம்ம ஹீரோ கையில். அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃபை பார்த்து, இந்த மாதிரினா நீ முன்னாடியே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு தானே உனக்கு கல்யாணம் பண்ண, உனக்கு நான் உண்மையாக தானே இருந்தேன், நீ ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் இவனோட ஒய்ஃப் அங்கே ஒரு மட்டமான ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறா. அது என்னன்னா இவளோட அப்பா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு நிற்கும்போது அந்த கம்பெனியோட ஓனர் கூட இவ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஒன்று மண்ணாக இருந்தேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி அவர் சந்தோஷமாக இருந்தார், நான் இந்த பக்கம் அந்த ஓனரை சந்தோஷப்படுத்த போயிடுவோன்னு சொல்கிறா. அப்போ தான் பொண்டாட்டிக்காரி கன்சீவ் ஆனதாகவும் அதை அபார்ட் பண்ண அந்த கம்பெனி ஓனர் $2,000 கொடுத்தான்னு பொண்டாட்டிக்காரி ஹீரோ கிட்ட சொல்லின்னு இருக்கா. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடினா எத்தனை பேர் கூட வேணாலும் ஒன்று மண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் உனக்காக என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு பொண்டாட்டிக்காரி சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ எனக்காக என்ன வேணால் செய்வியான்னு கேட்டு அவள் கையில் கன்னை கொடுத்து, இந்தா இந்த கன்னால் அந்த மொட்டையனை போட்டு தள்ளிடு, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இனிமேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பொண்டாட்டிகாரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மொட்டையனை பார்த்து ஷூட் பண்ணுறா. பார்த்தா அதில் புல்லட்டே இல்லை. இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த மொட்டையனை பார்த்து சொல்கிறா, அது என்னன்னா, ஏண்டா மொட்டையா நீ கட்டின பொண்டாட்டியும் பாதியிலே விட்டு போயிட்டா, பாதியில் வந்த என் பொண்டாட்டியும் உன்னை கொலை பண்ண ரெடியாகிட்டா, இதுக்கப்புறம் நீ சத்த போனண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ண கன்னை எடுக்கிறான். அங்கே சீன் கட் ஆகி மறுநாள் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி நிற்காங்க. ஹீரோவோட பொண்டாட்டி மூஞ்சில் நல்லா மேக்கப் போட்டுன்னு சேரில் உட்காந்துன்னு இருக்கா. பார்க்குற நமக்கு அந்த மொட்டை தள்ளினை போட்டு தள்ளிட்டு அவனை புதைச்சிட்டு இருக்காங்க போலன்னு தெரியும். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அது என்னன்னா நம்ம ஹீரோ இன்னும் சோஃபாவில் உட்காந்துட்டு தான் இருக்கான். இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ கையில் கன் எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு வந்து தான் சோஃபாவில் உட்காந்துன்னு இருப்பான். இந்த இடத்துலையே இந்த படம் முடியுது.